இங்கே பாருங்கள், இப்போ என்ன பார்த்தா கொஞ்சம் நல்லவன் மாதிரி தெரியுதோ இல்லையோ? நல்லவன்றதுக்கு நாங்கள் வச்சுருக்க லட்சணம் என்ன? நல்லவன் குடிக்க மாட்டான், நல்லவன் சிகரெட் குடிக்க மாட்டான், நல்லவன் பொம்பளைகளை கண்டபடி ஒரு விதமாக பார்க்க மாட்டான். இதெல்லாம் நல்ல லட்சணம். இப்போ நான் கேட்குறேன், இந்த மூன்றும் நான் செய்வனோ செய்ய மாட்டனோ? இது என்ன இது கேள்வி? நீங்கள் எல்லாம் இப்படி செய்வீங்களா? நல்ல திருநீரெல்லாம் பட்டையாக பூசி இருக்கிறீர்கள், குடுமையும் கட்டி இருக்கிறீர்கள். இங்கே பாருங்கள், நான் இந்த மூன்றும் செய்கிறேன். நான் குடிக்கிறேன், நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் பெண்களை ஒரு விதமாக பார்க்கிறேன், பகிரங்கமாக சிட்னியில் வைத்து அறிவிக்கிறேன். உடனே ஆள இறக்கு கீழே இவனெல்லாம் வந்து நமக்கு பேசுகிறதா? நான் சொல்கிறேன் பாருங்கள், வேற ஒன்றும் இல்லை பாருங்கள். இப்போ நான் சிகரெட் நான் சாராயம் குடிக்கிறேன்னு சொல்கிறேனே, நான் குடிக்கிற கொக்கோ கோலாவில், நான் குடிக்கிற இருமல் டொனிக்கில் அட்கஹால் இத்தனை வீதம் என்று எழுதி ஒட்டித்தான் தர்றான். நான் குடிக்கிறேனா இல்லையா? என்னையா, அவன் கொஞ்சம் பெரிய கிளாஸில் குடிக்கிறான், நான் கொஞ்சம் சின்னனாக குடிக்கிறேன். அட்கஹால் குடிக்கிறேனா இல்லையா? நான் எங்கள் ஊரில் பஸ்ஸில் போனால் இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான், இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான், இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் குடிக்கிறான், பின்னுக்கு இருந்து ஒருத்தன் குடிக்கிறான். நான் குடிக்க இல்லை, அவனவன் அவனவன் சிகரெட்டை குடிக்கிறான். நான் நாலு பேர்ட்ட சிகரெட்டும் குடிக்கிறேன். இப்போ நான் சிகரெட் குடிக்கிறேனா இல்லையா? இப்போ வீட்டில் ஆளுக்கு ஒரு ரூமில் ஒரு டிவி வச்சுட்டோம், நம்ம செல்வாக்கினுடைய அடையாளம். சும்மா சுவிட்சை தட்டினா ஆரோ ஒருத்தி வந்து என்னமோ தோட்டத்தில் ஆடுறாள், மாற்றத்தான் மன நினைக்குது. சிம்ரண்ட ஆட்டத்துக்கும் ஜோதிகாட ஆட்டத்துக்கும் அவள்கிட்ட ஆட்டது எல்லாம் வித்தியாசம் எனக்கு சும்மா க்ளீனாக தெரியும் பாருங்கள். இந்த ஒன்று ரெண்டு இவ்வளவு சொல்கிறேன் அது சொல்ல மாட்டேனா? ஏனென்றால் நான் நினைத்தாலும் இன்றைக்கு நான் ஒழுக்கமாக இருக்க முடியாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே 120 காலம் வாழ வேண்டிய என்னுடைய ஆயுளை நானாக குன்றச் செய்து விட்டேன். எல்லாம் நஞ்சு அவனவன் காரோட வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கார் ஓடுறான், நாலு பேரோட கார்காரனே நாலு சீட் போட்டு செய்து வச்சிருக்கிறான். என்னத்துக்கு செய்து வச்சிருக்கான்? நாலு பேர் போகலாம்ட்டு இல்லை, இவருக்கு ஒரு லெவலாம், அப்போ தனியாக ஒரு காரில் ஓடுவேன். ஆளுக்கு ஒரு கார் ஓடி இப்போ டிராஃபிக் பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை, இவ்வளவு பேர்த்த காரும் போடுற புகை பிரச்சனை. பழைய காலத்து இது இல்லை, இந்த நஞ்சத்தானே குடிக்கிறோம், ஒரு நாளும் காத்துன்ற பேரில் இதைத்தான் குடிக்கிறோம். அப்போ ஆயுள் குன்றி கொண்டு வந்து விட்டது, ஆயுள் குறைவு. அப்போ அறிவை தேட தலைப்பட்டவர்கள், அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அறிவை தேட தலைப்பட்டவர்கள் அறிவை தேட 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 அது நீண்டு கொண்டே போகுது, ஆனால் ஆயுளை பார்த்தால் கொஞ்சம் குறைவு. அதனால நம் பெரியவர்கள் ஒரு சொன்னார்கள், சில நாள் பல்வினி சிற்றுடையார்க்கு சிற்றறிவுடையார்க்கு என்று ஒரு தொடர் எழுதினார்கள். நமக்கு என்ன பிரச்சனைண்டா? ஆயுள் கொஞ்சம். என்னப்பா 120 வயசு கொஞ்சம் ஒன்று கேட்டால், அறிவினுடைய நீளத்தோடு பார்க்குற பொழுது அறிவு ஆயுள் கொஞ்சம். ஒரு திருக்குறள் படிக்க முடியுமா அப்பா? இந்த 120 வயசை வச்சு படிக்க முடியுமா? ஒரு திருக்குறள் புத்தகம் இல்லை, ஒரு திருக்குறள் படிக்க முடியுமா? திருப்ப திரும்ப புதுசு புதுசாக கிடக்குது. அப்போது அறிவினுடைய நீளத்தையோடு ஒப்பிடுகிற பொழுது என்னுடைய ஆயுள் குறை சில நாள். அதை விட பல்பிணி கணக்க நோய் நமக்கு மெயினான ரெண்டு நோய் இருக்குது, ஒன்று நித்திரை, மற்றது பசி. இங்கே பாருங்கள், நமக்கு 24 மணித்தாலும் ஒரு நாளுக்குன்னு சொல்கிறோம், 24 மணித்தாலும் படிக்கிறவன் ஒருத்தன் இருப்பானா? ஆக குறைஞ்சது 8 மணித்தாலும் நித்திரை கொள்கிறோம், 6 மணித்தாலும் முறப்படி, மிச்சம் 2 மணித்தாலும் அங்கங்கே ஆஃபீஸில் இருந்து தூங்குறது, எங்கேயோ நித்திரை கொள்கிறோம். ஆக குறைஞ்சது 8 மணித்தாலும் நித்திரையில் போச்சு, 24 8 போச்சுன்னா மிச்சம் 16 மணித்தாலும், சாப்பிட்றதுக்கு ஒரு 2-2.5 மணித்தாலும், இதை விட குளிக்கிறது, பாத்ரூமுக்கு போகிறது, அது போகிறது, இது போகிறதுன்ட்டு கொஞ்சம், இதை விட சும்மா தேவையில்லாத அலட்டல் அலட்டுறதுக்கு கொஞ்சம், இதெல்லாம் பார்த்தீங்கடா மிச்சம் ஒரு 2-3 மணித்தால தான் படிக்கிறோம். கல்வியோ வரையறையின்றி நீண்டிருக்கிறது, படிக்கிற எங்களுடைய நேரமோ ரொம்ப குறைவு. சில நாள் பல்வினி, இதுக்குள்ள காய்ச்சல் வந்துடும், தடிமன் வந்துடும், மூச்சுலுக்கும் அஸ்மா வந்துடும், அந்த விரதம் வந்துடும், இந்த விரதம், ஐயோ என்னால் படிக்க முடியலை பாருங்க நான் படுக்கிறேன்ட்டு படுத்துருவான். அப்போ சில நாள் பல்வினி, அதை விட சிற்றறிவு. நம்முடைய அறிவு இருக்குதே அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளுக்கு இருக்கும், ஸ்ட்ரோவால் குடிக்கிற மாதிரி, இப்படி அள்ளி கடக்கடண்டு குடிக்கிற அறிவு நம்மகிட்ட இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுப்போம். விவேகானந்தரிடம் அந்த பேரறிவு இருந்தது. விவேகானந்தர் என்ன செய்வார்களாம், ஒரு புத்தகத்தை கொடுத்தா விவேகானந்தர் இப்படி தட்டுவாராம், இப்படி, இப்போ நாங்கள் சும்மா இந்த பார்க்குறதுக்கு தட்டுவோம், தட்டிட்டு புத்தகத்தில் இருக்க முழுக்க அப்படியே சொல்லுவாராம். அப்போ அந்த அறிவு, காந்த அறிவு, எக்ஸ்ரே அறிவு, அப்படி பார்த்தோன்னா முழுக்க உள்ளுக்கு எழுத்துடும். அந்த அறிவு நமக்கு இருக்குமானா கொஞ்சம் கூட படிக்கலாம், கொஞ்சம் தான் காலம் விட்டாலும் படிக்கலாம். நமக்கு அறிவும் அப்படி இல்லை, சும்மா ஒரு திருக்குறள் பாடமாகறதுக்கு என்ன பாடுபட வேண்டி கிடக்குது, நீ சொல்லி நான் சொல்லிட்டு அந்த மேடையில் வரைக்கும் அந்த நேரம் பார்த்து மறந்துப்போம், கையை விட்டுட்டு நிற்கும் அது சிரிச்சு கொண்டு.
இவ்வளவு தான் நம்ம அறிவு. அப்போ சில்நாள், பல்வினி, சிற்றறிவு, இப்படியானவன் எப்படி படிக்க முடியும்? தேடி தேடி பார்த்தான். ஆனால் என்ன, நான் ஒரு நுட்பம் சொல்லுகிறேன், கொஞ்சம் என்னோட சேர்ந்து வாங்க. அறிவுள்ளவனுக்கு ஒரு விஷயத்தை தேடுறான்னு வைங்க, அவன் தேடி கண்டுபிடிச்சா தான் நிம்மதி. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான வைர நெக்லஸ் காண இல்லை, எங்கேயோ வச்சுட்டீயல், நீங்கள் தேடி எடுக்காமல் நிம்மதிப்படுவீங்களா? தேடவனு 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 தேடி 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 தேடிக்கொண்டே இருப்போம். தப்பித்தவரி இப்போ நம்மளால் முடியலை, பிள்ளைகிட்டையாவது சொல்லி உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வச்சு நான் மனே காணையில்லை, நான் செத்தாலும் நீ தேடி எடுத்துரு சொல்லிட்டு தானே சாவோம். அப்போ அறிவுள்ளவனும் என்ன செய்கிறான் என்றால் தேடுகிறான், அவன் ஆயுளுக்கு தேடுறான், முடியலை அறிவுன்னு எழுது, இவன் ஆயுள் முடியுது, என்ன சொல்கிறான், தான் படித்தது இல்லாத எழுதி வச்சுட்டு டே இதிலிருந்து நீ படிடா. அடுத்தவன் வர்றான், அவன் என்ன செய்கிறான், இதிலிருந்து தொடங்குறான், அப்பா எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் நான் அதுக்கு மேலே படிக்க போகிறோன்ட்டு படிக்கிறான், அதிலிருந்து படித்து கொண்டே போகிறான், அவனுக்கு ஆயுள் முடியுது, அவன் தான் படித்ததை எழுதி வச்சுட்டு படிச்சிடும் செத்து போகிறான். அப்புறம் அடுத்தவன் வர்றான் பேரப்பிள்ளை, அவன் அதிலிருந்து படிக்கிறான். இப்படியே படித்து 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 கொண்டு போகிறாங்களே தவிர முடிவு காண முடியவில்லை. நான் சொல்கிறேன், ஒரு சரியான கூர்மை உள்ள புத்திசாலிக்கு அறிவினுடைய முடிவு காண வேணும் என்ற பசி இருந்து கொண்டே இருக்கும். அறிவு எங்கே முடியுது, அறிவு எங்கே முடியுது, அறிவு எங்கே முடியுதுன்னு தேடிக்கொண்டே இருப்பான். அப்போ அவனால் தேட முடியலை, எழுதி வச்சுட்டு சாகிறானே தவிர நிம்மதியாக சாக மாட்டான், ஐயோ என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றது ஏங்கி ஏங்கி செத்திருப்பான். இந்த வரிசையில் பல பேர் வந்த பிறகு பெரும் ஞானிகள் தோன்றினார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இதை எப்படி கண்டுபிடிப்பது, என்னுடைய ஆயுள் காலத்திலே அறிவினுடைய முடிவு எனக்கு தெரிஞ்சாக வேண்டும். இந்த பேரப்பிள்ளை கழுதி பிள்ளை கழுதி இந்த சொத்தெழுதுற மாதிரி எழுதி பிரியோதனம், நான் அறிவினுடைய முடிவை காண வேண்டும். எப்படி காண்பது, அறிவினுடைய முடிவை நான் எப்படி காணலாம் என்று அவங்க பல திட்டம் போட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்தார்கள். அறிவின் முடிவோ முடிகிறதா இல்லை, அது நின்று கொண்டே போகுது. சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பிளாக் போர்டு இதில் வைக்கிறேன், வச்சுட்டு ஒரு சோக்கட்டியை கொடுத்து நான் மாணவன்கிட்ட சொல்கிறேன், ஒரு புள்ளி வச்சு ஒரு கோட்டை நீட்டிட்டு இந்த கோட்டை முடி. நீங்கள் இப்போ பிளாக் போர்டு இதில் இருக்கிறதா சும்மா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு புள்ளி வச்சு ஒரு கோட்டை நீட்டிட்டு சொல்கிறேன் மாணவன்கிட்ட, இந்த கோட்டை முடிக்கக்கூடியவன் யார் வந்து முடி இன்றோனே. ஒருத்தன் எழும்புவான் டக்குன்னு எழும்பி ஓடி வந்து, தாங்க சார் நான் முடிக்கிறேன் என்று அந்த கோட்டை கொண்டு போய் அந்த பிளாக் போர்டை இல்லையில விட்டு சார் முடிஞ்சிட்டுதுன்னுவான். நாங்கள் எல்லாரும் அப்படியான ஆக்கள் தான். இப்போ நான் கேட்குறேன், கோடு முடிஞ்சுதா பிளாக் போர்டு முடிஞ்சுதா? உங்களை கேட்குறேன், கோட்டை பிளாக் போர்டு எல்லைக்கு கொண்டு வந்தோடனே கோடு முடிஞ்சுதா பிளாக் போர்டு முடிஞ்சுதா? பிளாக் போர்டு முடிஞ்சதே தவிர கோடு முடிய இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இவன் கோட்டை கொண்டு போய் அந்த பிளாக் போர்டை எல்லையில் விட்டானே, அந்த இடத்துல இன்னொரு பிளாக் போர்ட்டை வை, கோடு அப்படியே அங்கால நீளும், இன்னொன்று வை அது நீளும், இப்படியே சந்திரமண்டலம் வரையும் வை கோடு நீளும், பிளாக் போர்ட் முடியுமே தவிர கோடு முடியாது. அதுபோலத்தான் அறிவை நீட்டி 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 கொண்டு போக 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 ஆள் முடிகிறானே தவிர அறிவு முடிய இல்லை. ஐன்ஸ்டீனோட விஞ்ஞானம் நின்று போச்சா, திருவள்ளுவரோட தமிழ் நின்று போச்சா? நீண்டு கொண்டே போகிறது, நீள 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 நீளுகிறது, முடிகிற பாடு இல்லை. அப்போ பெரிய புத்திசாலி வந்தான், அடே எந்த ஆயுள் காலத்தில் முடியாது போல இருக்கே, அறிவினுடைய முடிவு என்ன என்று என் ஆயுள் காலத்தில் தெரிய வேணும் என்று நினைத்தான் மகாஞானி. என் காலத்திலே அறிவினுடைய முடிவு என்னவென்று தெரிய வேண்டும், எப்படி தெரிவது, ரொம்ப ஆழமாக யோசித்தான். அவனுக்கு ஒரு உண்மை தெரிந்தது, என்னென்றா இந்த கோட்டை முடிந்து பிளாக் போர்ட்டில் கொடுத்தோடனே இந்த கோட்டை நீட்டினானே அவன் சாதாரணமானவன், ஒரு கெட்டிக்கார மாணவன் வந்தான், சார் நான் முடிச்சு தரேன் தாங்கோண்டான், நான் முடிச்சு தர்றேன் பிளாக் போர்டு, அவர் சோக்கட்டியை அவர்கிட்ட கொடுத்தார். இந்த முடி கோட்டை முடி ரெண்டு வேலை செய்தான் பாருங்கள். அவன் என்ன செய்தான், ஒன்று கோட்டை வெளியில் இட்டு இழுத்து கொண்டு போகாமல் அந்த கோட்டு வழியாக அப்படியே திருப்பி இழுத்து கொண்டு வந்தான் ரிவர்ஸில், அந்த தொடங்கின புள்ளியை தொட்டோன்னு கோடு முடிஞ்சு போச்சு ஒன்று. இன்னொருவன் என்ன செய்தான், கோட்டை நேராக இழுக்காமல் இப்படியே சுற்றி கொண்டு வந்த அந்த புள்ளியை தொட்டான், கோடு முடிஞ்சு போச்சு. எப்போ கோடு முடியும், தொடங்கின புள்ளியில் அந்த கோடு முடிஞ்சுன்னா அதுக்கு பிறகு கோட்டை நீட்ட முடியாது, தொடங்கின புள்ளியில் வந்து தொட்டுட்டியா அந்த இடத்துல தொட்டோன்னு கோடு முடிஞ்சு போம். இதை கண்டுபிடிச்சிட்டான் நம்ம விஞ்ஞானி, ஆறு அவனுக்கு மெஞ்ஞானி என்று பெயர். நீ அறிவை புறத்திலே எவ்வளவு நீட்டி கொண்டு போனாலும் அது நீண்டு கொண்டு போக போகிறதே தவிர முடியப் போவதில்லை. அறிவு தொடங்கின இடத்தை நீ தொட்டு விட்டாயானால் அந்த இடத்திலே தான் அறிவினுடைய முடிவு வரும், அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். அப்போ அறிவினுடைய அந்த முதல் இடத்தை தொட வேண்டும் என்று நினைத்த அவர்கள் கோட்டை வெளியிலே நீட்டாமல் உள்ளே நீட்ட ஆரம்பித்தார்கள், உள்ளே இழுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் எல்லாரும் அறிவு என்பது புறத்திலே வெளிவிடுவது தான் அறிவென்றோம், அவர்கள் அறிவை புறத்திலே செலுத்தாமல் அகத்திலே செலுத்தினார்கள், அப்படியே உள்ளுக்கு உள்ளுக்கு கொண்டு போனார்கள். உள்ளுக்கு உள்ளுக்கு கொண்டு போனோன்னே இந்த கண்மூக்கு செவியில் வந்து நின்றுது அறிவு, மெய்வாய் கண்மூக்கு செவி இருக்குதே இதில் வந்து நின்றுது அறிவு,
இது இது இதுலேயே நின்று போச்சான்ட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கிழுத்து பார்த்தார்கள். மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அந்த கர்ணத்திலே வந்து நின்றது அறிவு. எங்களுக்கு அது அப்படி ஒரு சாமான் இருக்கிறதே தெரியாது. நாங்கள் எங்களுடைய பொதுவான அபிப்பிராயம் என்ன, அப்படி இருந்துறது நல்லது. பாருங்கள், இப்போ இன்றைக்கு கேட்டிங்களோ, உங்களுக்கு நித்திரை போச்சு, இதை படிக்காமல் இருக்கிறது படிக்கிறத விட நல்லது. அதான் ஐயா சொன்னாரே, மணிவாசர் என்ன தெரியுமா செய்தார், மணிவாசர் என்ன, நான் எங்கட வழக்கம் என்ன, இவர் ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறார், இவர் யார் சிட்னியை கேட்குறதில்ல, யாரும் ஒரு ஆளை புதுசாக கண்ட ஒரு ஆறு ஆள், இவர் தெரியல, இவர் பேர் என்ன, மற்ற வேலை விசாரிப்போம். மணிவாசகர் போய் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு, டேய் நான் ஆரண்டு உங்களுக்கு தெரியுதுடான்ட்டு கேட்டேன். நாங்கள் மற்ற வேலை கேட்போம், ஒரு ஆர் அவர் ஆர் அவருக்கு என்ன பெயர், இவர் என்ன, இவர் எந்த ஊர், எல்லாரையும் விசாரிப்போம். மணிவாசர் அதை ஒன்றும் விசாரிக்கல, ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தட்டி தட்டி, டேய் உங்களுக்கு என்ன தெரியுதோடான்டார். நானார் என் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலிதேர் அம்பலவன் சென்றூதாய் கோத்தும்பின்னு அது முடியும். அந்த பாட்டு அப்படிதான் முடியும், சென்றூதாய் கோத்தும்பி. டே இறைவன் மட்டும் என்னை ஆளாமல் இருந்திருந்தால் நான் ஆர் என்று எனக்கு தெரியுமா? பல பேருடைய எண்ணம் பாருங்கள், பல பேருடைய எண்ணம் உடம்பு தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பல பேருடைய எண்ணம் உடம்பு தான் நான், உடம்பு நீ அல்ல, அதை தயவு செய்து தெரிந்துகொள், உடம்பு நீ அல்ல. உடம்பு நீயாக இருந்தால், உடம்பு நீயாக இருப்பாயானால் உன்னுடைய அறிவு எந்த நேரத்திலும் ஓயக்கூடாது. இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிற பேச்சு உங்களுக்கு கேட்குது, நல்லா கேட்குது, என்ன பார்க்குறீங்கள், ராத்திரி வீட்டில் போய் நல்ல நித்திர கொள்கிறீங்க, அப்போ நான் பக்கத்தில் வந்திருந்து மெய்யுணர்தல் பேசினா உங்களுக்கு யாருக்காவது கேட்குமோ? எங்கள் பல பேருடைய அபிப்பிராயம் என்ன, கண் பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு மணக்கிறது என்று தான் நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கண் பார்க்கறது உண்மையானால் நித்திரையில் கண் திறந்து கிடந்தாலும் முன்னுக்கு தங்கஜங்கலியை காட்டினா எழும்ப வேணும். அப்போ அந்த மாதிரி கிடக்கிறான் என்ன, நல்ல நித்திரையில் காது திறந்து தானே கிடக்குது, அது ஒன்றும் பூட்டுறதில்லை, பஞ்சு வச்சுட்டா படுக்கிறீர்கள், அந்த நேரம் பக்கத்துலேருந்து என்ன ரகசியம் கதை இங்கே ஒன்றும் தெரியாது, மற்றும்படி குசு குசு கச்சாலும் கண்டுபிடிச்சிடுறான். அப்போ காது கேட்க இல்லைன்றது உண்மை இல்லைவா, நீ தூங்குகிற பொழுது உன் காது கேட்கவில்லை, மூக்கு மணக்கவில்லை, வடை சுட்டால் மூன்றாவது வீட்டில் சுட்டாலே இங்கே மணக்குது, நித்ரையாக கிடக்கே பக்கத்தில் வச்சு சுட்டாலும் மணக்குது இல்லை. அப்போ காது கேட்கவில்லை, கண் பார்க்கவில்லை, மூக்கு மணக்கவில்லை, நாக்கு சுவைக்கவில்லை, உடம்பு உணரவில்லை. அப்போ இதை செய்கிறது யார், அதை அவன் யோசித்தான். அப்போ இதுதான் இவ்வளோ நாள் நினைச்சேனே நான், இது இல்லை. அப்போ உள்ளுக்கு ஏதோ இருக்காக கொண்டு கொஞ்சம் இன்னும் உள்ளுக்கு இறங்கினான், ரிவர்ஸில் போகிறான் பாருங்கள். உள்ளுக்கு போனால் அவனுக்கு தெரிஞ்சது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு விஷயம் இருக்குன்றான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயம், தெரியாமல் இருக்கிறது நல்லது, திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள், இந்த கண்ணில் இப்போ அதை மட்டும் சொல்கிறேன், எங்கள்ட சயின்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது பச்சை இலை, இது எது பார்த்தது, இது பச்சை இலை எது பார்த்தது, கண் பார்த்ததுன்னு தான் நினைக்கிறீங்களே, இல்லை, இதில் ஒரு பெரிய குரூப்பே வேலை செய்யுது. அது இப்போ இந்த கம்ப்யூட்டர் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொன்னால் நல்லா விளங்கும், ஆனால் அவனையும் இதை கேட்குறான். இங்கே பாருங்கள், இது பச்சை இலை எப்படி கண்டுபிடிச்சேன், என் கண் பார்த்து கண்டுபிடிச்சது இல்லை, கண் முதல் பார்க்குற பொழுது இது இலை என்பது எனக்கு தெரியவில்லை, இதுதான் சத்தியம். என்ன தெரியும் என்றால், ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற காட்சி மட்டும்தான் கண்ணிலே விழுகிறது, அதற்கு நிர்விகற்ப காட்சி என்று பெயர். பிரிவில்லாத ஒன்று கண்ணிலே தெரியும், அப்படிதான். இப்போ இது மைக் ஸ்டாண்ட்றது இப்போ எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் பார்த்தோன்னே மைக் ஸ்டாண்டு தெரியுது, இல்லை அதுக்கிடையில் பல ஸ்டெப்ஸுகள் இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட கல்வி என்ன பேக்கதை வைக்கிறேன், எங்களுக்கு தெரியுதேப்பா என்ன ஸ்டெப் இருக்குன்றா, நான் அதுக்கு பதில் பிறகு சொல்கிறேன். முதல் இது ஒரு 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 கலங்கலான ஒரு காட்சி கண்ணில் விழும், அந்த அந்த காட்சியை கண் உள்ளுக்கு அனுப்பும், கம்ப்யூட்டர் தான் பாருங்கள், கண் உள்ளுக்கு அனுப்பும். உள்ளுக்கு அனுப்பினோடனே மனம் என்ற உள்ளுக்கு சூக்குமமான ஒரு உறுப்பு உண்டு, மனம் என்ற ஒரு உறுப்பு உண்டு, அதுக்கு உறுப்பில்லாத உறுப்பு அது, என்னது கண்டறியாத கதை, உறுப்பு இல்லாத உறுப்பு, கை உறுப்பு உள்ள உறுப்பு, காது உறுப்புள்ள உறுப்பு, கண் உறுப்புள்ள, மனம் உறுப்பில்லாத உறுப்பு, அதுக்கு சூக்கும உறுப்பு என்று பெயர். இங்கே பாருங்கள், ரிமோட் கண்ட்ரோலை வச்சு முந்தி டிவி எப்படி ஓப்பன் இன்னாங்கள், எழும்பி போய் இப்படி அமர்த்தவன், அப்போ தானே டிவி ஓப்பன் பண்ணது. வெள்ளக்காரன் நினைச்சான், எழும்பி கிளம்பி இவங்களை எக்ஸசைஸ் செய்தால் கனகாலம் ஜீவிக்க போகிறாங்கள், நேரத்துக்கு சாகட்டும் என்றுட்டு ரிமோட்டை கண்டுபிடிச்சான். படுத்திருந்தே இப்படி அமர்த்தினோன்னு அது வேலை செய்யுது, அமர்த்தினோன்னு நிற்குது. இப்போ நான் சொல்கிறேன், முந்தி போய் தொட்டு அமர்த்தினான், இப்போ இதை தட்டினோன்னு அங்கே நிற்குதே, அப்போ இடையில் ஏதோ ஒன்று வேலை செய்திருக்க வேணும் அல்லவா, உறுப்பு தெரிஞ்சுதான் உங்களுக்கு, உறுப்பு தெரியாமலே அங்கே ஒரு உறுப்பு வேலை செய்கிறது அல்லவா, அதுபோலத்தான் மனமும். நமக்கு மனம் என்ற ஒரு உறுப்பு உண்டு,
அது ரொம்ப நுட்பமான விஷயம், அது விளங்கப்படுத்தினா ரொம்ப விளக்கப்படுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், மனம் என்ற உறுப்பு எங்கே இருக்குன்ற அடுத்தவன் கேட்டான். மன உறுப்பு எங்கே இருக்குன்றான், கிட்டத்தட்ட இந்த வட்டாரத்தில் இருக்குன்றான் ஒருத்தன். ஏண்டா உறுப்புள்ள உறுப்பு இந்த இடத்து மூக்கு இதில் தான் இருக்குன்னு எவனும் காட்டுவான். சூக்கும உறுப்பு எங்கே இருக்குன்ட்டு எப்படி காட்டுறது, கண்டுபிடிக்க வேணும். உறுப்பு என்று இது இதயம் சார்ந்த பகுதியிலே உண்டு, உனக்கு எப்படி தெரியும், நீ கண்டுபிடிச்சியா என்று கேட்டால், நான் பார்த்தேன் எவனும் ஏதாவது கவலையோ துன்பம் வந்தால் இன்றைக்கு எனக்கு மெனஞ்சரியில்லைன்ட்டு இங்கே தான் தடவுறான். ஆறாவது ஒருத்தன் இன்றைக்கு எனக்கு மெனஞ்சரியில்லை என்று முதுகை தடவுறானோண்டா, ஒருத்தனும் தடவுறான் இல்லை, இல்லாடி இன்றைக்கு மெனஞ்சரியில்லைண்டு காலை தடவுறானோ, வெள்ளக்காரனாகட்டும் சிங்கள வேண்டிய எவனாகட்டும் மெனஞ்சரியில்லைண்டு இங்கே தான் தடங்குறான். அப்போ என்ன செய்யறது, இங்கே ஏதோ ஒன்று தெரிகிறது, அதில் ஒரு உறுப்பு வேலை செய்கிறது தெரிகிறது அல்லவா, அதுதான் மனம். இந்த மனத்துக்கு இந்த கண்ணால் பார்த்த செய்தி அதை டக்டக்கண்டு அனுப்பும், எல்லாம் குறிச்சு போட்டு இப்படி இப்படி பார்க்குறேன்னு அனுப்பும் ஒரு ஃபைலே. மனம் என்ன செய்யும், ஆராயும். மனதுக்கு வேலை ஆராய்வது, மனதுக்கு வேலை ஆராய்வது என்ன செய்யும், அதுவா இதுவா இது என்ன நிறம், பச்சை நிறமாக இருக்கிறது போல் இருக்கிறது, இப்படி இருக்கு ஆராய்ஞ்சிட்டு அதால் தீர்மானிக்க ஆராய முடியுமே தவிர தீர்மானிக்காது. அப்போ கடகடண்டு ஆராய்ஞ்சது எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் குறிக்கும், குறிச்சுட்டு அது என்ன செய்யும், அந்த ஃபைலை புத்திக்கு அனுப்பும், புத்திக்கு அனுப்பும். புத்திக்கு என்ன வேலை என்றால் தீர்மானிக்கிற வேலை. அது பல பிறவிகளில் வெஞ்ச அனுபவங்கள் எல்லாம் பதிவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கையை இப்படி தூக்குறேன் இல்லவா, இது இப்போ புத்தியில் பதிவாகியிருக்கு, அதுதான் ஹார்ட் டிஸ்க். எல்லாம் அங்கே பதிவாகியிருக்கும், ஒரு சின்ன விஷயமும் பதிவாகியிருக்கும். அப்போது அது பதிவான உடனே அந்த பதிவுகளை வச்சுக்கொண்டு இந்த மனம் அனுப்பின ஃபைலை புத்தி ஆராயும், ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு தேடும், இது என்னென்ன அப்படி என்னென்ன இருக்குது இருக்குன்ட்டு டக்குன்றது கண்டுபிடிக்கும். ஓ இப்போ நீ பார்க்குறது பச்சை இலை, உடனே அந்த ஃபைலை திருப்பி மனதுக்கு அனுப்பும். மனம் உடனே பார்த்து ஓ பச்சை இலை எனக்கு விருப்பமானதுன்றுட்டு சந்தோஷப்படும். இதுதான் ஒரு காட்சி நிகழ்கிற முறை என்கிறார்கள் ஞானிகள். ஒரு காட்சி, இந்த ரவுண்டில் ஒன்று பிழைச்சா பிழைச்சிப்போம். இப்போ நீங்கள் சும்மா நான் ஒரு ஒரு விஷயம் சொல்ல பாருங்கள், அப்படி இல்லையே எங்களுக்கு பார்த்தோன்னே இல்லைன்னு தெரிஞ்சதே, அந்த ஃபைல் இங்கே போனது, இந்த ஃபைல் அங்கே போய், அந்த போய் இந்த ஃபைல் வந்தால் அதுக்கு நேரம் இல்லை அப்படி தெரியாதுன்னு கேட்டால், அவ்வளவு வேகமாக இந்த உறுப்புகள் வேலை செய்கின்றன. அதனாலே உங்களுக்கு அது உடனே உடனே தெரிகிற மாதிரி இருக்கிறது. என் வாத்தியார்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன் சித்தாந்தம் படிக்கிற பொழுது, என்ன சார் டக்குன்னு தெரியுதே போகிறோம், என்ன மனதுக்கு போய் புத்திக்கு போய் இப்போ இந்த புத்தி மனதுக்கு வந்து. அவர் சொன்னார், எனக்கு ஒரு இது சொன்னார், ஒரு கயிறில் ஒரு துணி பந்தத்தை கட்டிட்டு, சும்மா துணி பந்தம் நெருப்பேறிகிற பந்தம் கயிற்றில் கட்டிட்டு நெருப்பை கொளுத்தி போட்டு இப்படி சுற்றுங்கோ, இப்படி சுற்றுங்கோ, முதல் சுத்தேக்க நெருப்பு இப்படி தெரிஞ்சு இப்படி தெரிஞ்சு இப்படி தெரிஞ்சு இப்படி தெரிஞ்சு இப்படி தெரிஞ்சு வரும், பிறகு நெருப்பு வட்டம் தெரியும். பந்தம் கொளுத்தக்கூடாது இந்த ஊர்லேண்டா, நீங்கள் ஃபேனில் தூசு பிடிக்கும் அல்லவா, ஒரு கோடு கீரில் ஃபேனில் ஒரு சோக்கட்டியால் ஒரு கீறி போட்டு முதல் மெல்ல போடுங்கோ, அது சுற்ற தொடங்க கோடு இப்படி 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 தெரியும், இப்படி 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 தெரியும், பிறகு எல்லா இடத்துலையும் கோடு தெரியும். என்ன அர்த்தம் தெரியுமோ, வேகம் கூடினோடனே ஒரே நேரத்திலே எல்லாம் நடப்பது போல தெரிவது போல நம்முடைய இந்த காட்சிகள் ஒன்றில் விழுந்து ஒன்றில் போய் அங்கே போய் வர்றது சுமார் வினாடியினுடைய கோடியில் ஒரு பங்கு நேரத்திலே நடக்கிறபடியால் எங்களுக்கு எல்லாம் உடனே தெரிகிறது போல தெரிகிறது. இந்த நுட்பம் புரிஞ்சு கொள்ள வேணும், இந்த உடனே தெரிகிறது போல தெரிகிறது. அப்போது இப்படி தெரிய காட்சிகள் தெரிந்த உடனே ஒரு நிமிஷத்தில் எத்தனை காட்சி நமக்கு தெரிகிறது, அது உறுப்புகள் சோரும், சோராமல் அவருக்கு ஒரு பெட்டல் அடித்து கொண்டு இருக்கணும். பெற்றலுக்கு பெயர் தான் அகங்காரம் என்று பெயர். நான் சொன்னேனே மனம் புத்தி சொல்லிட்டேன், இந்த ஓய விடாமல் வேலை செய்ய பண்ணுற ஆளுக்கு அகங்காரம் என்று பெயர், இதை ஃபுல்லாக அடக்கி வச்சிருக்கிற ஆளுக்கு சித்தம் என்று பெயர். மனம் சித்தி புத்தம் அகங்காரம். அப்போ அறிவு வந்து கண்ணில் மூக்கில் இருக்குன்னு முதல் நினைச்சோம், இப்போ கண்ணில் இல்லைன்னு தெரிஞ்சு. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் இப்போவும் டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு, இவர் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்கும்ட்டு என்ன செட் ஆயம்டா. இங்கே பாருங்கள் இப்போ சின்ன விஷயம், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்கள், ஒன்று மட்டுமே எத்தனை, ரெண்டு, எல்லாருக்கும் மனதில் விட வந்துட்டு. நான் கேட்குறேன் 3316 236 எத்தனை, டக்குன்னு சொல்லுங்கள் யாராவது. இப்போ கூட்ட தொடங்கியிருப்பீர்கள், ஏனெண்டா இப்போ அங்கே அந்த உள்ளுறுப்புகளுக்குல வேலை கொஞ்சம் நீண்டு போச்சு, உங்களால் டக்குன்னு சொல்ல முடியலை. இப்போ தெரியுதா அந்த மெஷின் அப்படி அந்த ரவுண்டில் தான் வருதுண்டு. லேசான கேள்வினோன்னு விட வருகிறது இல்லைவா. இப்போ முந்தி நாங்கள் எக்ஸாம் ஹாலில் இருந்து இந்த ஜியோமெட்ரியில் ஏதாவது தியரியை போட்டால் கிண்டு 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 கிண்டினாலும் வராது பாருங்கள், கிண்டு கிண்டினாலும் வராது. ஆனால் சில நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் டக்குன்னு வந்துவிடும். அதுக்கு வேறொரு தியரி இருக்குது, அது முக்குணம் என்று பெயர், அது சொல்ல இல்லை இன்றைக்கு. அப்போது அவ்வளவு விஞ்ஞானத்தை உண்டு. அப்போ அறிவை உள்ளுக்கு போனோன்னா முதல் புலன்களில் வந்து நின்றது, பிறகு போனார்கள், பிறகு மனதில் போய் நின்றது. இந்த மனம் புத்தி செய்து அந்த கரணம் தான் உயிரான ஒரு சந்தேகம் வந்தது, இல்லை உடம்பில்லை பொறிகள் இல்லை மனம் இல்லை. அப்போ என் ஆறு உள்ளுக்கு போனால் அதுக்குள்ளேயும் உள்ளுக்கு ஒரு ஆள் இருப்பார் போல இருக்குது, விளங்குதல்ல.
நம்முடைய இந்த உறுப்புகள் எல்லாம் கருவிகள் தான், கண் கருவிதான், கண் காண்பதில்லை. இப்போ பாருங்க, இந்த கண்ணாடியை எனக்கு உங்களை தெளிவாக தெரிய இல்லை, இந்த கண்ணாடியை போட்டோன்னே தெரிகிறீர்கள். இப்போ பார்த்தது கண்ணாடியோ நானோ? அடுத்த முறை ஒரு பிள்ளை டிக்கெட் எடுக்காத ஜெயராமட்டே. நான் இப்போ கேட்குறேன் பாருங்க, கண்ணாடியை போட்டோன்னே பார்க்க தெரியாதது தெரியுது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ பார்த்தது கண்ணாடியா நானா? கண்ணா, கண் தான் பார்த்தது, கண்ணாடி இல்லை. இப்போ அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ கண் வேற ஏதோ ஒன்றுக்கு கருவி. அப்போ கண்ணை வச்சு உள்ளுக்கு இன்னொன்று பார்க்குது, மனம் சித்த புத்தம் அகங்காரம் பார்க்குதுன்னு நினைக்கிறோம். பிறகு மனம் சித்தி புத்தம் தான் அதுவா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அதுக்குள்ளேருந்து இன்னொரு சாமான் எட்டி பார்க்குதுன்னு பார்க்குறோம். அது என்னென்று தெரிஞ்சுக்க தேடி போனோன்னே ஆன்மா என்ற ஒன்று தரிசனமாயிற்று. ஆன்மா என்ற ஒன்று தரிசனமாயிற்று. இங்கே பாருங்க, காணுகிற பொருள் ஆன்மாதான், அதுக்குத்தான் உயிர் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இந்த உறுப்புகள் எல்லாமே இருந்து, மெய்வாய் கண்மூக்கு செவி இருந்து, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் இருந்தாலும் கூட உயிர் இல்லாவிட்டால் ஒன்றும் தெரிவதில்லை. அப்போது தெரிகிற பொருள் எது? உயிர். தெரிகிற பொருள் உயிர். அப்போது உள்ளுக்கே இருக்கிற அந்த உயிர் இருக்கிறதே, அதுதான் எல்லாவற்றையும் தெரிகிறது. அப்போ கேள்வி வரும், எல்லாவற்றையும் தெரிகிற உயிருக்கு தன்னை தெரியாதா என்று கேட்டால் ரொம்ப சுலபமான விடை, மற்றவற்றை காணுகிற கண்ணுக்கு தன்னை காண முடியாது. கண்ணால் எல்லாத்தையும் பார்ப்பீர்கள், கண்ணை பார்ப்பீங்களோ? கண்ணால் அவரை தெரியுது, இவரை தெரியுது, இவரை தெரியுது, அவரை தெரியுது என்ற கண்ணை தெரிய இல்லை. ஏனென்றால் காணும் பொருள் தன்னை காணாது. அப்படி கண்ணை நான் பார்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நிர்மலமான ஒரு பொருளின் முன்னே போய் நான் கண்ணாடிக்கு முன்னே நிற்க வேண்டும். நின்றால் அது என் கண்ணை காட்டும். இப்போ உள்ளே தேடி தேடி போன உடனே உயிர்தான் அறிவு பொருள் என்று தெரிந்தது, அதுதான் அறிவு பொருள் என்று தெரிந்தது. அப்போ அறிவு பொருளாகிய அது ஏன் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றால் காணுகிற பொருள் தன்னை காணாது. இப்போ அதை காண வேண்டுமானால் அதை விட நிர்மலமான ஒரு பொருளின் முன்னே நான் போய் நிற்க வேண்டும். அது எது என்று கேட்டால் அதுதான் இறை, அதுதான் இறை. கடவுளுக்கு முன்னே அது நிர்மலமான பொருள். கண்ணாடிக்கு முன்னே, கண்ணாடிக்கு முன்னே என்றால் உனக்கு ஏன் தெரியுது என்றால் கண்ணாடிக்கு எந்த அசைவும் இல்லை, கண்ணாடிக்கு எந்த பாரபட்சமும் இல்லை. இறை குணங்கள் எல்லாம் கண்ணாடிக்கு உண்டு. நீங்கள் இங்கே பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ காலமேல எழும்புகிறோம், நித்திரையால் எழும்பி டக்குன்னு போய் கண்ணாடிக்கு முன்னு பார்க்குறோம், நமக்கே நம்ம பார்க்க பயமாக கிடக்குது. இங்கே அவளை கடவை விளைஞ்சி இப்படி இருக்கும், தலைமை இப்படி இருக்கும், மொழி வீங்கி இருக்கும், தின்னடா இந்த அசிங்கமாக வந்துட்டேன்னு நினைப்போம். பிறகு டக்குண்டு போய் குளிச்சு கிழிச்சு பவுடர் போட்டி தலையெல்லாம் எடுத்து திருநீர் பூசிட்டு வந்து நின்று பார்த்தா அழகாக நம்ம பார்க்க நமக்கே அழகாக இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், அப்போ 8 மணி கண்ணாடிக்கு என்ன பிடிக்கல, 10 மணி கண்ணாடிக்கு என்ன பிடிச்சதோ? 8 மணிக்கு என்ன அசிங்கமாக காட்டினது, 10 மணிக்கு அழகாக காட்டுது. அப்போ 8 மணி கண்ணாடிக்கு என்ன பிடிக்கல, 10 மணி கண்ணாடிக்கு பிடிக்குதோ என்றால் கண்ணாடி கண்ணாடியே தான். நீ அசிங்கமாய் நின்றால் உன்னை அசிங்கமாக காட்டப்போகிறது, நீ அழகாக நின்றால் உன்னை அழகாக காட்டப்போகிறது. இறைவனும் அப்படித்தான். நீ என்ன நிலையிலே போய் அவன் முன்னாலே நிற்கிறாயோ அதை அவன் பிரதிபலிப்பான். அவனுக்கென்று ஒரு பாரபட்சம் கிடையாது. நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் திருவருட்பயன். என்னடா இது ஆச்சரியமான குரலாக இருக்கிறதே! நன்னார்க்கு நலமிலன், தனக்கு கிட்ட வராதவனுக்கு அவன் கெட்டவன், நன்னினருக்கு நல்லன், கிட்ட வந்தவருக்கு நல்லவன். ஆனால் அவனுக்கு என்ன பெயர் என்றால் சலமிலன். அவனுக்குன்ற ஒரு விருப்பு வெறுப்பு கிடையாது. என்னடா கிட்ட வந்தா நல்லதா நல்லவன் என்ற, தூர போனா நல்லவன் இல்லை என்ற, விருப்பு வெறுப்பு இல்லை என்று, ஏது முரண்பாடு இல்லையா என்று கேட்டால், அங்கே இருக்கு லைட் போஸ்ட், நான் இருட்டில் நிற்கிறேன், கிட்ட போனால் வெளிச்சம் தருகுது, தூர போனால் இருள் தருகுது. அப்போ லைட் போஸ்ட்டுக்கு என்ன விருப்பம் வெறுப்புன்னு இருக்கிறதா? அதுக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. கிட்ட போனால் வெளிச்சமாக இருக்க போகிறேன், தூர போனால் என் செயல்பாட்டின் குறைபாடே தவிர அதற்கென்று ஒரு விருப்பு வெறுப்பில்லை. நிர்மலமான பொருள்தான் இறை. அது எங்கும் விரிந்து பறந்து கிடக்கிறது. நீ உன்னை மூடிக்கொண்டு ஆணவத்தினாலே, கண்மத்தினாலே, மாயையினாலே உன்னை மூடிக்கொண்டு போய் நிற்கிற பொழுது அது உன்னை விட்டு விட்டு நிற்கிறது. ஆனால் இறைவன் உன்னோடு இல்லாமல் இல்லை. இந்த ரகசியம் புரிந்து கொள்ளணும் பாருங்க. இறைவன் இல்லாத ஒரு பொருளும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த டம்ளரில் கடவுள், இது கடவுளா கடவுள் இல்லையா? கடவுள் தான். நீங்கள் இதை பார்த்து கடவுளே கடவுளே என்று கும்பிட்டா இது வந்து உங்களுக்கு அருள் செய்யும், நம்புவீங்களா? இது வந்து அருள் செய்யும். இப்போ கல்லை நாம் கடவுளாக வச்சு கும்பிட்டதுக்கு என்னையா காரணம்? கல்லை கடவுளாக வச்சு கும்பிட்டதுக்கு காரணம் அதில் சலனம் இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ அது அதிலிருந்து பிரதிபலிக்கும். அதுதான் கல்லை வச்சதுக்கு காரணம். கடவுளுக்கு ஒரு வடிவம் உண்டா? சைவம் என்ன சொல்லிட்டு, இப்படியன் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டொன்னாதே. ஒரு நாமும் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் சூட்டி நாம் தெள்ளேனம் கொட்டாமடே.
கடவுளுக்கு என்னடா பெயர், பெயரே கிடையாதுடா. இதுக்குள்ள வர நாங்கள், அவர் சிவபெருமான், இவர் விஷ்ணு, இவர் வைஷ்ணவர், அவர் சைவர், நமக்குள்ள சண்டை. இவரை விடாதீங்க, அவர் ராமாயணம் படிக்கிறவர், அவர் சைவ கோயிலுக்கு வரப்படாது, இவருக்கு சித்தாந்தம் விளங்காது. ஐயோ, நான் நினைக்கிறது உண்டு, இந்த மெனக்கட்டி இந்த பெரிய மனுஷர் செய்து தந்தது எல்லாத்தையும் நாசமாக்குறதுக்குண்டு பிறந்தாக்கள் நாங்கள். கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய சைவ சித்தாந்தம் கண்ட கடவுள், அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அவர்கள் தெளிவினுடைய உச்சம் போனார்கள். மூன்று பொருள் தான் உலகத்தின் உள்பொருள் என்றார்கள். ஒன்று பதி, மற்றது பசு, மற்றது பாசம். பதி என்றால் என்ன? தலைவன். அது எப்படிப்பட்ட பொருள்? பேரறிவு பொருள். பேரறிவு பொருள் அது, அந்த அறிவுக்குள்ளே உலகம் பிரபஞ்சம் பூராகவும் அடங்கும் பேரறிவு பொருள். பசு என்றால் என்ன? சிற்றறிவு பொருள். அதனுடைய அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு. அறிவென்றால் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். ஏன் பேரறிவு சிற்றறிவு என்று ஏன் இரண்டு வருவான் என்று கேட்டால், இதனுடைய அறிவை ஏதோ ஒன்று தடுக்கிறது, அதனால் இது சிற்றறிவாயிற்று. இப்போ பாருங்க, ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு சின்ன சிம்மியை போட்டு இப்படி மூடிட்டேன், இப்போ அதுக்குள்ளே மட்டும் வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் வெளிச்சம் தான், வெளிச்சத்தில் வேறுபாடு இருக்க முடியுமா? இல்லை. இப்போ மூடினோனா அது சின்னனா தெரிகிறது அல்லவா? இது ஏன் சின்னனா தெரியுது, அது பெருசாக தெரியுதுண்டா? அது மூடப்படாத வெளிச்சம், இது மூடப்பட்ட வெளிச்சம். எது மூடியது? ஏதோ ஒன்று மூடியது, அதற்கு பாசம் என்று பெயர். ஆகவே இறை என்று ஒரு பொருள் உண்டு, உயிர் என்று ஒரு பொருள் உண்டு, தலை என்று ஒரு பொருள் உண்டு. ஐயா சொன்னார்களே, மூன்றும் உண்டு. இறைவனுக்கு என்ன லட்சணம் என்றால், அவன் உன் அறிவுக்குள்ளே அகப்பட மாட்டான். இதுதான் முதல் லட்சணம். நான் நினைக்கிறது உண்டு, இந்த சித்தாந்தத்தை படித்து நாங்கள் பழுதாக போனோம் போல கிடக்குது. சரியா படிக்காட்டி அப்படித்தான், அறிவே பழுதாக்கி விட்டுடும். சித்தாந்தத்தினுடைய சைவ முடிவு என்ன? இறைவனுடைய சொரூப நிலை அறிவுக்கு அகப்படாதது. சேக்கலார் என்ன சொன்னார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். மணிவாசகர் என்ன சொன்னார்? சிற்றறிவு நூலறிவு உணரான் நுண்ணியோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. முனிவர் சொன்னார், உன் அறிவுக்கு அவன் அகப்பட மாட்டான். பிறகு நமக்கு என்ன சண்டை தெரியுமோ? மூலப்பரம்பொருள் சிவபெருமானா விஷ்ணுவாண்டு சண்டை. அவரே ஆறாளுண்டு உனக்கு தெரியாதுன்னு சொன்ன சைவ சித்தாந்தத்தில், பிறகு சைவபெருமான் தான் சைவம் மட்டும் நீ எப்படி சொல்கிற? அது சித்தாந்தத்துக்கே முரண்பாடு இல்லையா? ஓமா, நான் கேட்குறேன் பாருங்கள், இதை கேட்டால் கோபம் வரும். அதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் பாருங்கள். நம்முடைய குறைபாடு, இதுவரை சித்தாந்த ஆசிரியர்கள் மகாஞானிகள், மகாஞானிகள் லேசானவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், சித்தாந்தத்தை எக்காரணம் கொண்டும் ஒரு கல்வியாக கற்கக்கூடாது, அது தத்துவ ஞானமாக ஆராயப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு என்னாயிற்றென்றால், அது பரீட்சையான பிறகு, பரீட்சைகளாக அதை ஆக்கின பிறகு, அதுவும் நம்முடைய இந்த உலகியல் கல்வியிலே ஒன்று போல வந்துவிட்டது. சித்தாந்த நூல்களை எழுதிய பேராசான்கள் என்ன சொன்னார்கள்? தத்துவ ஞானம் உதியாதார்க்கு இந்த நூலை ஓதற்க என்று எழுதினார்கள். இந்த புத்தகத்தை சொல்லிக் கொடுக்காதரா? தத்துவம் தெரியாத, தத்துவ ஞானம் வராதவனுக்கு சொல்லிக் கொடுக்காத, அவன் நாசமாக்கி போடுவான். என்ன செய்தார்கள்? முறிஞ்சு, உன் புத்திக்கு கடவுள் அகப்பட மாட்டான். அகப்பட்டால் கடவுளுக்கு அது குற்றம். உன்னுடைய சிற்றறிவுக்கு அகப்பட்ட குற்றம் கடவுளுக்கு வந்தால் அது கடவுளுக்கு குற்றம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாருங்க, அருணந்தி சிவாச்சாரியார் என்று நினைக்கிறேன், எனக்கு இந்த உந்துகள் எல்லாம் பாடம் இல்லை. இருபாயிருபது என்று ஒரு நூல் எழுதியிருக்கார் உமாவதி சிவாச்சாரியார், அருணந்தி சாச்சி தெரிய. ரொம்ப நுட்பமான கல்வி. என்னென்றால், தத்துவத்தை சொன்ன ஆசிரியர்கள் தத்துவத்தையே போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு நூல் எழுதியிருக்காரு பாருங்க, அவர்களுக்கு தான் அந்த துணிவு வரும். அந்த பாட்டில், அந்த நூலில் முதல் பாட்டே என்னென்றால், இறைவனை குருவாக வைத்துக்கொண்டு சிஷ்யன் கேட்பான், இறைவா நீ தானே சொல்கிறாய் இறைவனு இறைவனுடைய லட்சணத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளோடும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இறைவன் இருப்பான். இப்போ இந்த பேணியில் கடவுள் இருக்கிறான்டா? இருக்கிறான். ஒன்றாகவும் இருப்பான், வேறாகவும் இருப்பான், இல்லையோண்டா? இல்லை. இந்த பேணி அசைதுண்டா? கடவுள் இல்லாமல் அசையாது. இதுதான் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பது. இதை சொல்லிட்டு கேட்குறார் அந்த ஆசிரியர். அந்த நூலினுடைய முதல் சூத்திரமே அதுதான். குருவே, நீ இறைவனாகிய நீ என்னோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பாய் என்று சொன்னாயே, அப்படியானால் அனாதியிலே என்னை ஆணவமலம் பெற்றிட்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்படி அனாதியிலே என்னை ஆணவமலம் பெற்றுகிற பொழுது நீ என்னோடு ஒன்றாக இருக்கவில்லையா? கேள்வி போச்சு பாருங்க. இறைவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறான் என்றால் அனாதியிலே என்னை ஆணவமலம் எப்படி பெற்றலாம்? இதுதான் அவனுடைய கேள்வி. பின்னுக்கு வந்த ஒருத்தன் குசும்பு விட்டான். இந்த சில, நீங்கள் நினைக்காதீங்க எங்கள் தத்துவம் பெருசுன்ட்டு நாங்கள் சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் எல்லா தத்துவத்திலும் பிழை இருக்கும். பிழை இருந்தால்தான் அது தத்துவம், இல்லாட்டி அது கடவுளை அளந்த கருவியாகிவிடும். ஒருத்தன் கேட்டான், என்ன என்ன, என்னுடைய வகுப்பு மாணவன் தான் ஒருத்தன் என்னட்ட கேட்டான், கடவுளால் தூக்க முடியாத ஒரு மலையை கடவுளால் செய்ய முடியுமா? செய்ய முடியாதான்ட்டான். இதுக்குண்டு கொஞ்சம் பேர் பிறக்கிறாங்கள் பாருங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? கடவுளால் தூக்க முடியாத ஒரு மலையை கடவுளால் உண்டாக்க முடியுமோ உண்டாக்க முடியாதோ? இதுதான் கேள்வி.
அவன் என்ன மடக்கிற பதில் சொல்ல முடியாத பாருங்க. கடவுளால் தூக்க முடியாத மலையை கடவுளால் உண்டாக்கலாம் என்று பதில் சொன்னால் அப்போ கடவுளால் தூக்க முடியாத மலையண்டு ஒன்று இருந்துடும். நான் சொல்கிறேன் அப்போ கடவுளால் செய்ய முடியாத வேலையண்டு ஒன்று வந்துடும், அப்போ கடவுள் அவுட். உண்டாக்க முடியாது என்று சொன்னால் அப்போ கடவுளால் உண்டாக்க முடியாத வேலையண்டு ஒன்று இருக்குன்றுவான். முதல் சூத்திரத்திலேயே இந்த குசும்பு வைக்கிறார் பாருங்க. அவர் இறைவன் ஆகிய நீ என்னோடு கலந்திருந்தால் என்னை ஆணவமலம் எப்படி பெற்றுட்டு என்று கேள்வியோடு சித்தாந்தன் சிதறி போச்சு. ஆனால் அதுக்காக சித்தாந்தம் பொய்யல்ல, நிதானமாக படிப்படியாக கொண்டு போய் கடவுளை காட்டினார்கள். நம்முடைய மதம் சொன்ன நம்முடைய மதத்தினுடைய அறிவு பகுதி முழுவதும் சித்தாந்தத்தில் தான் உண்டு. நாங்கள் தேவாரம் படித்து பஜனை பண்ணி கொண்டிருக்கிறோம், அது பக்தி பகுதி. தத்துவ பகுதி இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கே அர்த்தம் இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் விளக்கம் தெரிய வேண்டுமானால் தத்துவ பகுதிக்கு போயே ஆக வேண்டும். வேதங்களே கிரியா பகுதியை சொல்லிவிட்டு ஞானப்பகுதிக்கு வருகிற பொழுது கிரியைகளை இழிவு செய்கின்றன என்று எழுதுகிறார் காஞ்சி பெரியவர். அப்போ நான் சொல்லுவது வேறொன்றும் இல்லை, கடவுளை நாம் உள்ளுணர்வாலே உணர்வது இருக்கிறதே அந்த உணர்கிற முயற்சிக்கு பெயர்தான் மெய்யுணர்தல் என்ற முயற்சி. இது ரெண்டு வகையாக உணரலாம். கடவுளை மெய்யுணர்தல் என்று இருக்கிறதே, கடவுளை ரெண்டு வகையாக நாங்கள் தொட முயற்சிக்கலாம். எப்படி தொட முயற்சிக்கலாம் என்றால் ஒன்று புத்தியாலே தொடுவது, மற்றது உணர்வாலே தொடுவது. நேற்று சொன்னேன் தலைப்பிலே புத்தி அறிவாலே இயங்குவது, புத்தியாலே உணர்வாலே இயங்குவது. உணர்வாலே இயங்கினால் அதற்கு பக்தி என்று பெயர், அறிவாலே இயங்கினால் அதற்கு தத்துவம் என்று பெயர். எப்பவும் பக்தி சுலபமானது, ஒரு கஷ்டமும் இல்லை. ரொம்ப ஒன்றும் நீ பெருசாக பாடுவேன்னா சும்மா ஒப்பு கொடுத்துட்டு பேசாமல் இரு, சும்மா ஒப்பு கொடுத்துட்டு பேசாமல் இரு. இறைவா என்னை விட்டுடுதி கண்டாய், இவ்வளவு தான் பக்தி. கடையவனேன் என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்னை விட்டுழுதி கண்டாய், இது இருக்குது. இதுதான் நீயே பிடிச்சுக்கொள்ளப்பா, என்ன நான் என்ன கரைச்சல் படுத்தாத, நீயே பிடிச்சுக்கொள். தத்துவம் என்னவென்று கேட்டால் நீ பிடிக்காட்டியும் நான் பிடிப்பேன், இதுதான். அப்போ நான் நீயே பிடிச்சுக்கொள் என்பது தானே சுலபமான வழி. நீ ஏன் பிடிக்க வேணாம், அதான் ரெண்டு வகையாக சொன்னார்கள் பக்தியை. அவர் ஏதோ அதுக்கு வடமொழியை சொல்வார்கள், மார்க்கட சம்பந்தம் மர்க்கட சம்பந்தம் என்று ரெண்டு சொல்வார்கள். ஒன்று குரங்கு பக்தி, அடுத்தது பூன பக்தி. பூனை பக்தி என்ன தெரியுமோ, பூனை குட்டி போட்டுட்டால் அந்த குட்டி பேசாமல் இப்படியே கிடக்கும். பூனை தானாக இப்படி தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். குரங்கு அப்படி இல்லை, குரங்கு குட்டி போட்டுட்டா குட்டி குரங்கினுடைய வயிற்றை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கொள்ளும். தாய் குரங்குடைய வயிற்றை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கொள்ளும். தாய் பாயிற இடமெல்லாம் குட்டி பிடிச்சு கொண்டு போகும். அப்போ ரெண்டு பேரும் இடம்பெயர்றினான். ஆனால் என்னவென்று கேட்டால் பூனை பயணத்திலே ஆபத்தே இல்லை, தாய்க்கே வாய் உழைஞ்சா கீழே வச்சுட்டு கொண்டு போய் அங்காட வைக்கும். இது குட்டி பிடிக்குது பாருங்கள், கைதவறினா கீழே விட வேண்டியது. அப்போது எப்பொழுதும் பக்தி மார்க்கம் சுலபமானது. அப்போ பக்தி மார்க்கம் இருக்கிற பொழுது தத்துவ மார்க்கம் எதற்கு, கடவுளை உணர்வு மெய் உணர்வதற்கு ஏன் தத்துவ மார்க்கம் என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேரை கடவுள் புத்தியோடு படைச்சிடுறான், கேள்வி கேட்காமல் நம்மளால் இருக்க முடியுதில்லை. கேள்வியே வேண்டாமா, கடவுள் இருக்கிறார், ஓ நான் ஒத்துக்கொள்கிறேன், கடவுள் வேற படினா நல்லது ஒத்துக்கொள்கிறேன், ஒற்று பிரச்சனையும் இல்லை, சும்மா கும்பிட்டுட்டு போய் இந்த பக்கமே வராதே, ஒற்று பிரச்சனையும் இல்லை, கடவுள் கூப்பிட்டோன்னு வந்துடுவார். ஆனால் புத்தி உள்ளவனால் அப்படி இருக்க முடியாது. ஏன் தேவாரம் பாட வேணும், ஏன் கடவுள் இருக்கிறாரா அதை காட்டு, கடவுள் இருக்கின்ற அவருக்கு வடிவம் இருக்கிறதா காட்டு, இப்படி கேள்வி கேட்கிறவனுக்கும் ஒரு வழி சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா. புத்தியால் இயங்குறவனுக்கு புத்தியாலே காட்டுவதற்கு படைக்கப்பட்டது தான் நம்முடைய தத்துவம் என்கின்ற மெய்யுணர்தல். ஒவ்வொரு ஸ்டெப்பாக கட்டி கொண்டு போனார்கள், எப்படி 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 கடவுள்கிட்ட உன்னை கொண்டு போகலாம். மூன்று பொருள் இருக்கிறது, ஒன்று இறைவன் இருக்கிறான் நடுவிலே, அதுக்கு வச்ச பெயரே அழகு பாருங்க, பதி. இறைவனுக்கு பெயர் பதி, பதி என்றால் தலைவன், அவன் எல்லாம் கட்டிக்காரன். அடுத்தது நீ ஆறு என்றால் உனக்கு பசு என்று பெயர், பசு என்றால் சாந்தமானது என்று அர்த்தம் இல்லை, கட்டி வைக்கப்பட்டது என்று அர்த்தம், கட்டப்பட்டது என்று எங்களுக்கு பெயர். நாங்கள் எல்லாம் கட்டப்பட்டார்கள், எங்களுடைய அறிவு இங்கே பாருங்கள், நமக்கும் அறிவு, நமக்கு இருக்கிறதும் அறிவு தான், ஆண்டவனுக்கு இருக்கிற அறிவு தான். நம்ம அறிவுக்கும் ஆண்டவனுக்கு அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமோ, நம்ம அறிவு கட்டப்பட்ட அறிவு, உடம்பென்ற எல்லைக்குள்ளே தான் நம்ம அறிவு இருக்கிறது. கடவுளுக்கு இந்த உலகமே உடம்பு, கடவுளுக்கு இந்த பிரபஞ்சமே உடம்பு. ஆகவே அவனுடைய அறிவுக்கு வியாபக அறிவு என்று பெயர். நம்ம அறிவு காட்டி எங்களுக்கும் வியாபகம் உண்டு, உடம்பளவில் வியாபகம் உண்டு. கதவுகளை கையை விட்டு போனால் உயிர் போச்சுன்றோம், வாசலில் கால் அடிச்சுட்டுனா உயிர் போச்சுன்றோம். இப்போ உயிர் கையில் இருக்கோ காலில் இருக்கோ எல்லா இடமும் இருக்குது, அங்கங்கே அம்படையக்கு தெரியுது, நசிபடையக்கு தான் தெரியுது எங்கே உயிர் இருக்குன்ட்டு. உடம்பு முழுக்க உயிர் இருக்குது, உடம்பில் இங்கே எறும்பூர்னாலும் தெரியுது, இங்கே எறும்பூர்னாலும் தெரியுது, உடம்பு முழுக்க என் அறிவு இருக்கிறது. இறைவனுக்கு பிரபஞ்சம் முழுக்க அப்படி அறிவு இருக்கிறது. ஏன் எனக்கு அப்படி இல்லை என்று கேட்டால் நான் மலங்களாலே கட்டுப்பட்டு கிடக்கிறேன், என்னை கட்டி வைத்திருக்கிறார்கள், கட்டி வைக்கப்படுவதற்கு பசு என்று பெயர், அதனாலே ஆன்மாவுக்கு பசு என்று பெயர், கட்டி வைக்கப்பட்டுள்ளது.
எதனாலே கட்டப்பட்டிருக்கிறது? மாட்டை எதனாலே கட்டுவான்? கைத்தால கட்டுவான். கட்டப்படுகிற கயிறுக்கு தமிழிலே பாசம் என்று பெயர். கட்டப்பட்ட பொருளுக்கு பாசம் என்று பெயர். ஆணவம், கண்மம், மாயை, மூன்று நம்மை கட்டி வைத்திருக்கிறது. இறைவேன் இந்த பிறவியிலே நம்மை போட்டான் என்றால் இந்த கட்டுக்களை நீயாக அவள், ஏனென்றால் கட்டியது நீ. ஒரு பெரிய மர்மம் சொல்லி நான் பேச்சை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இங்கே பாருங்க, எப்போ ஆணவம் நம்ம பிடிச்சது? நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு அளவிலே ஆணவத்தினாலே கட்டுப்பட்டவர்கள். அதனால தான் சும்மா தொட்டோன கோபம் பெறுது, தொட்டோன காமம் பெறுது. அது தேய்ப்படுகிறதில்லை, தேய்ப்படுகிறதில்லை. இறைவன் என்ன செய்கிறான்? நீ தேடிய வினை, நீ தேடிய வினை உனக்குள்ளே உன்னுடைய கட்டு விழுந்து கிடக்கிறது. எப்போ இந்த கட்டு விழுந்தது? ஆணவம் எப்போ நம்மை கட்டியச்சு? தெரியல, பதில் தெரியலே. அனாதியே கட்டிற்று என்றார்கள். அனாதின்றா முடிவிலின்ற அர்த்தம், இன்ஃபினிட்டி. எப்போ இந்த மல ஆணவம் என்னை எப்போ கட்டியது? அனாதியே கட்டிட்டு. அனாதின்றா எப்படா? அனாதின்றாலே நான் தெரியாதபடியே தான் அனாதின்ற புறம் என்ன எப்போன்ட்டு கேட்குறேன். முடிவிலி என்று சொன்னால் அப்போ எங்கே முடிவிலின்ற யாராவது கேட்பானா? முடிவிலின்னா முடிவு தெரியாதுன்னு, அது முடிவு தெரியான்னு சொன்ன பிறகு அது எங்கே தொடங்கிச்சுன்னு எப்படி கேட்கறது? கேட்கப்படாது. இந்த தேரியை புத்திசாலித்தனமாக கட்டி எழுப்ப கேளாதே, அது எப்போவோ கட்டிட்டுது. அப்போ அடுத்த கேள்வி, இங்காலே முற்றறிவுள்ள ஆண்டவன், நடுவிலே சிற்றறிவுள்ள ஆன்மா, அறிவில்லாத மலம். இங்கே பாருங்க, இங்கால அறிவு, இங்கால அறிவில்லை, நடுவில் அறகுற அறிவோட நாங்கள். இப்போ நான் கேட்குறேன், ஏன் ஆணவத்திட்ட போய் அம்பிட்டோம்? கடவுள்கிட்ட போய் அம்பிட்டுருக்கலாமே. கேள்வி கேட்க வேணும் பாருங்க. சும்மா எல்லாத்துக்கும் நாம் பேசாமல் ஓமிட்டுட்டால் அவனவன் தலையில் கட்டி விட்டு போயிடுவான். அதுக்காண்டி கணக்க கேள்வியும் கேட்கப்படாது. ஞான சம்பந்தர் சொன்னார், எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ரொம்ப சோதிக்காத, ஆனால் ஓரளவு சோதி, சோதிச்சா தான் உண்மை உனக்கு தெரிய வரும். மிக்கு சோதிக்க வேண்டாம். என்ன சொல்கிறார்? ஏன் இந்த ஆணவ ஆன்மா இந்த பக்கம் அறிவில்லாதது? அப்போ அதுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை. இங்கால முற்றறிவு உள்ளது, உனக்கும் அதுக்கும் தொட கொஞ்சம் சொந்தம் இருக்குது. தூரத்து சொந்தம்னாலும் சொந்தம் இருக்குது. நீ சொந்தக்காரனெல்லாம் சேர்ந்துருக்கணும், ஏன் மலத்திட்ட போய் சேர்ந்த? அதுக்கு சொன்னார்கள், அது உயிர்குணம்ன்றார்கள். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஒரு உண்மை சொல்கிறேன், இதெல்லாம் வச்சா தான் வாழ்க்கை விளங்குது. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நல்லதும் ஒரு பக்கம் கெட்டதும் இருந்தால் நம் மனம் கெட்டதைத்தான் ஆடுகிறது. நல்லதை நல்லது செய்ய பண்ணுறதுக்கு அவனவன் தள்ள வேண்டி கிடக்கு, கெட்டது தண்ட பாட்டில் பிடிக்குது. கெட்டது தேவாரம் பாடுண்டா தோடுடைய செவியன் நித்திர விரதமான்றான். சிகரெட் குடிக்க இவன் யாருக்கு சொல்லி கொடு? இவன் ஆர்ட்ட பழகினவன். சாராயம் கொடுக்க ஆர்ட்ட பழகினவன். அம்மா நித்திர விரதமானு சொன்னவன் ஒருத்தரும் சொல்லிக்கிட்டு தானாக பழகிட்டான். ஏனென்றால் கெட்டதில் நாட்டம் மணி உயிருக்கு இயல்பு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமோ, பன்றி பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணுமுண்டு நாகரிகமாக சொன்னார்கள். பவ்வி உண்ணுமெண்டு நான் கேட்கறது, ஏன் கன்றோடு சேர்ந்த பன்றியும் புல் தின்னுமெண்டு ஏன் பழமொழி வச்சிருக்கப்படாது? வச்சிருக்கலாமில்லவா? கன்றோடு சேர்ந்த பன்றியும் புல் தின்னு வச்சிருக்கேன்டா. வைக்கலாம், ஆனால் நடக்காது. நடக்காததை பழமொழியாக வச்சு என்ன பெரிய யோசனம்? உலக இயற்கை என்று ஒன்று இருக்கிறது. நல்லவனோட கெட்டவன் சேர்ந்தால் பெரும்பாலும் நல்லவனும் கெட்டவன் ஆகிறான். ஏனென்றால் உயிர்குணம், கெட்டதை பற்றுவது உயிர்குணம். அதனாலே அறிவு பொருளாகிய இறைவன் இருக்க அறிவில் பொருளாகிய மலத்தோடு போய் ஆன்மா பிடிபட்டு போய்விட்டது. பிடிபட்டோன்னே என்னாச்சுன்றா, கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிடிச்சு அந்த மலம் ஆன்மாவை அப்படியே கட்டி போட்டுட்டு. இங்கே பாருங்கள், இப்போது இதில் வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் இருட்டு, இந்த வெளிச்சம் இப்படியே வெளியில் போகிறோம், வெளியில் போகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் இருட்டு, நடு இருட்டுக்குள்ளே போயிட்டோம், ஒன்றும் தெரியவில்லை. நாங்கள் ஒரு ஸ்டெப் தூக்கி வைக்கலாது, நாங்கள் நடக்கக்கூடிய ஆக்கள் தான். ஃபுல் இருட்டாக போச்சுன்னு வைங்க, அசைய முடியாது. அப்படியே நிற்போம் பேசாமல். எப்படி நிற்போம்? அவங்க பேர் அவர் கல் போல் நிற்கிறார். அவர் கல் போல் நிற்கிறார். அவர் அடுத்த ஸ்டெப் வச்சு அங்கே பாதாளத்துக்கு கிளவிக்கிறாரோ கிடங்குக்கு கிளவிக்கிறாரோ தெரியாது. ஃபுல் இருட்டுன்னு அசையாமல் நின்றுறோம் அல்லவா. இப்போது இருள் என்னை பற்றவில்லை, நான் இருளுக்குள் போய் அகப்பட்டு கொண்டேன். ஏனென்றால் இருள் உயிர் பொருள் அல்ல, அதை என்னை வந்து பற்றுவது அறிவதற்கு கிடையாது. ஆனால் உயிர் பொருளாகிய நான் இருளை நாடி நாடி போய் நட்டிருளிலே அம்பிட்ட உடனே அந்த இருள் போலவே நானும் சடமாகிவிட்டேன். அதைத்தான் ஆன்மாவினுடைய பாடான நிலை என்பார்கள். பாடானம் என்றால் கல், கல்லு போல ஆன்மா ஆகிவிட்டது, ஆதியிலே ஆகிவிட்டது. இப்போ இறைவன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி, அந்தால் பாவம், அந்தால் கருணை கடல், அந்தால் பார்க்குது இது நம்ம சொந்தக்காரனாச்சே. என்னென்று சொந்தம்? அறிவுள்ளால் சடம் போல, அது அறிவற்ற பொருள் அல்ல. பதி இருக்கு, பசு இருக்கிறதே அது அறிவு பொருள். அப்போது இந்த இவன்கிட்ட இருந்து இந்த அறிவு பொருளை மீட்டு நம்ம சொந்தக்காரனை கைவிடலாமா? ஆரை விட்டாலும் சொந்தக்காரனை கைவிடலாமா? இழுக்கோணும்னு கடவுள் என்ன செய்கிறார்? இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விடுறார். போடா போய் விழு,
போய் விழுந்து இன்ப துன்பம் அடிக்கட்டும், இன்ப துன்பம் அடிக்கட்டும், மாறி மாறி அடிக்கும், ஒன்றும் தானாக அடிக்காது. நீ செய்த இன்பம், நீ செய்த துன்பம், நீயே சேர்ப்பாய், நீயே சேர்ப்பாய். அப்போது அதுக்கு பேர் கண்மம் என்று பெயர். சில பேர் கேட்பார்கள், முதல் கண்மம் எங்கே இருந்து வந்தது? பிறவி எடுத்தால்தானே கண்மம் வரும். நான் ஒரு பிறவி எடுத்தால்தான் மற்றவர்களுக்கு இன்பம் செய்வேன், துன்பம் செய்வேன், அது என்னை பாதிக்கும். முதல் பிறவி எடுக்கிறதுக்கு கண்மம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்பார்கள். அதுக்கு மூல கண்மம் என்று பெயர். அதெல்லாம் சொன்னால் நீங்கள் சேர்த்து போவீங்க, விட்டுடுவோம். படியுங்கள், நான் அதான் சொல்கிறேன். எங்களுடைய அறிவு ரகசியம் முழுக்க ஆழ்ந்திருக்கிற பகுதி இந்த தத்துவ பகுதி தான். புத்திசாலிகள் கட்டாயம் படிக்கிறது. இப்போ என்னென்னா சமயக்காரர் படிக்கிறேன்ட்டு ஆகிட்டது பாருங்கள். எங்கள் ஊரில் முதல் மார்க்ஸ் எடுத்தவன்லாம் டாக்டர் ஆகிடுறான், அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகிடுறான், அதுக்கப்புறம் லோவுக்கு போகிறான், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்கு போகிறான். ஒன்றும் முடியாதண்டவன் தமிழும் சமயமும் படிக்க பெறான். அவனுக்கு இந்த மண்ணாங்கட்டி என்னென்று விளங்க போகுது, என்னென்று விளங்க போகுது? தயவு செய்து இந்த பக்கத்தை பார்க்க வையுங்கள். நுட்பம் பண்ணுகிறார்கள், அப்படியே மேலே இருந்து படிப்படியாக இந்த உங்களுக்கு நான் கேட்குறேன், இந்த உலகம் எப்படி உண்டாகுச்சுன்னு தெரியுமா? எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியுமா? படிப்படியாக சொல்லியிருக்கிறான் பாருங்கள். எப்படி இந்த உலகம் அமைந்தது என்பதை 36 தத்துவத்தை வைத்துக்கொண்டு படிப்படியாக அமைத்திருக்கிறார்கள். இந்த ரகசியங்களை எல்லாம் நாம் உணர்வதற்கு பெயர்தான் மெய்யுணர்தல். இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிட்டதாக இருந்தால் துன்பம் குறையும் பாருங்கள். நான் அவ்வளோதான் சொல்கிறேன். கடவுள் இன்ப துன்பங்களால் நம்ம போட்டு அடிக்கிறது. இப்போ நாங்கள் கடவுளை உடனே திட்டுறது, கடவுளை ஐயோ இந்த கடவுள் எனக்கு கண் இல்லையா, நான் கோயிலுக்கு போனேன், நான் திருவிழா செய்தேன், எனக்கு அவசியம் செய்தேன் அடிக்கிறான்ட்டு. நான் ஒன்று சொல்ல பாருங்கள், கடவுள் உனக்கு செய்கிற உபகாரம் இன்பத்தை விட துன்பமே. இது ஒத்துக்கொள்வீங்களா? கடவுள் உனக்கு இன்பமும் துன்பமும் தருகிறார் அல்லவா? கடவுள் எதை உனக்கு உபகாரமாக செய்கிறார் என்றால், இன்பம் உபகாரம் இல்லை, துன்பம்தான் இறைவனுடைய உபகாரம். ஏன் உபகாரம் என்று சொல்லுகிறேன்? இன்பம் வந்தவுடனே நமக்கு என்ன செய்கிறது? வாழ்க்கையிலே பற்றுண்டாகிறது. ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துட்டா அப்போ அடுத்தது நடக்கும், அடுத்தது நடக்கும்ட்டு இன்னும் வாழ ஆசம் வருகிறது. துன்பம் என்ன செய்கிறது? போதும் வாழ்க்கையப்பா, களைச்சி போச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் என்று வாழ்க்கையை விட சொல்லுகிறது. அப்போ எது நான் கேட்குறேன், ஞானத்தை தருவதிலே இன்பத்தை விட துன்பத்துக்குத்தான் பங்களிப்பு அதிகம். அதை கடவுள் கருணையினாலே நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். பிறவியிலே நான் ஒரு மேலோட்டமான வட்டம்தான் இன்றைக்கு தொட்டு காட்டியிருக்கேன். அடிக்கிறான், இன்ப துன்பம் அடிக்கிறான். ஒரு பிறவியில் தூக்கி போடுவான், உனக்கு ஒரு முதல் ஒரு இன்ப துன்பம் கொஞ்சத்தை வச்சு போடுவான், நீ அதில் பிறகு கொஞ்சம் சேர்ப்ப. பெரிய பணக்கார வீட்டு அப்பா பிள்ளைக்கு பாக்கெட் மணியாக 100,000 கொடுப்பார். அப்படி அப்பா மாதிரி இருக்கிறார்கள். அவன் பிஸ்னஸ்காரன் மகன், அவன் அந்த 100,000 கொண்டு போய் 2,00,000 ஆக்கி போட்டு வந்துடுவான், செலவழிக்க மாட்டான். பிறகு அந்த 2,00,000 to 4,00,000 ஆக்குவான். அப்படி தான் நாங்கள் பெரிய பணக்காரர் பிள்ளைகள், யார் கடவுளோட பிள்ளைகள். அவர் கொஞ்சம் வினையை தந்துட்டு வந்தால் நாங்கள் டபுள் வினையாக்கி போட்டு போய் நிற்போம். பிறகு அதை என்னென்னு டபுள் ஆக்குவோம் இப்படியே போவோம். கட்டபுளும் போட்டு ஆட்டி ஆட்டி நடிப்பார். ஒரு அடி இன்பம், ஒரு அடி துன்பம். இப்போ நான் சொல்ல பாருங்க, தயிர் இருக்கிறதல்லவா, தயிர் மத்த போட்டு அடிக்கிற வழக்கம் இருக்கிறதல்லவா, மத்த போட்டு இப்படி ஒரு அடி அப்படி அடிக்க ஒரு எல்லையிலே தயிருக்குள்ளே இருந்து வெண்ணெய் கலண்டு வரும். உங்கள்கிட்ட கேட்டால் இந்த பாலுக்குள்ளே எங்கே வெண்ணெய் இருக்குது காட்டுங்கொண்டா யாராவது காட்டுவீங்களோ? பாலுக்குள்ளே வெண்ணெய் இருக்கிறது தெரியாது, ஆனால் அடிக்க ஒரு பாயிண்டில் இந்த வெண்ணெய் கலண்டுடும். வெண்ணெய் கலண்ட பிறகு திருப்பி அதை பாலாக்க முடியாது. இந்த வெண்ணெயை பழையபடி தயிரில் கலந்து பாலாக்கி தாண்டா ஒருத்தனால முடியாது. இன்பமும் துன்பமும் அடித்து அது ஒரு எல்லையிலே கலரும். அப்படி கலருகிற பொழுதுதான் ஒரு ஆன்மா விடுதலை பெறுகிறது. ஆனால் என்ன ஆச்சரியம் என்ற, எத்தனையாவது அடியில் நெய் வரும்ட்டு ஒருத்தனுக்கும் தெரியாது. அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம். 30வது அடியில் வெண்ணம் வரும்ட்டு அவன் 30 அடி அடிச்சுட்டு போயிடுவான். அது அடிக்கிறவனில் இருக்குது, அடிக்கிற மத்தில் இருக்குது, தயிர பதத்தில் இருக்குது. நல்லா புளிஞ்ச தயிரெண்டா டக்குண்டு நெய் வரும். இளந்தயிர நீ அடிச்சு கொண்டிருந்தாலும் தயிர் வராது. அப்போது ஆன்மா விடுதலை படுகின்ற அந்த உணர்ச்சி இருக்கிறதே, இறைவன் இன்ப துன்பத்திலே போட்டு அடிப்பான். இந்த பிறவி வரும் வரைக்கும் உனக்கு இன்பமும் துன்பமும் அடிபட போகிறது. இதை உணர்ந்துகொள். என்றைக்கு இந்த உடம்பை கழட்டுகிறாயோ, உடம்பை கழட்டுவது என்பது இறப்பதல்ல, என்றைக்கு உனக்கு இந்த உடம்பிலே இருக்க பற்று நீங்கி உனக்கு அந்த நெய் மிதக்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு உனக்கு நிம்மதி வந்துவிடும். அந்த நிம்மதியை தெரிந்து கொண்டு, இதுதான் வழி, இப்படி போனால் அந்த நிம்மதியை அடையலாம் என்று தெரிந்து கொண்டு போய் தொடுவது இருக்கிறதே, அதற்கு மெய்யுணர்தல் என்று பெயர். மெல்ல 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 ஏறிக்கொண்டு இறைவன் கைபிடித்து வருவான், நமக்கு பின்னாலேயே வருகிறான்.
உணர்ந்து கொள், இது ஒன்றும் இல்லை. நான் நாரதர் அழுதது போல அம்மா இறந்து விட்டார் என்று அழுகிறேன், அப்பா இறந்து விட்டார் என்றுகிறேன், அவர் இல்லை என்று அழுகிறேன், இவர் ஒன்றும் இல்லை. இப்போ அவர்கள் அடுத்த பிறவியில் போய் இருக்கிறார்கள், நான் போய் கூப்பிட்டேன், என் அம்மா நீ போயிருக்கிறே, வாண்டா வரமாட்டா அடிப்பா, விட்டை நான் இப்போ இன்னாருக்கு பிறந்திருக்கிறேன், உன்னை கிட்ட வரமாட்டேன் என்பா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த உண்மையை மட்டும் நாம் தெரிந்து கொண்டோமானால் ஓரளவு விடுதலை பெறலாம். அந்த விடுதலையை அறிவுபூர்வமாக நமக்கு உணர்த்துவதற்கு பெயர் மெய்யுணர்தல். சைவ சித்தாந்தம் என்ற பெரிய தத்துவத்தின் சொந்தக்காரர்கள் நாங்கள். நான் இன்றைக்கு அந்த பகுதியைத்தான் தொட்டு காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அது ரொம்ப இந்த முன்னுரை இல்லாமல் அதுக்குள்ளே போனால் எல்லாம் தலையை பிச்சுக்கொள்ள வேண்டி வந்துவிடும். ஆகவே ரொம்ப தெளிவாக இருங்கள், ஆண்டவன் நம்மோடு இருக்கிறான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு இந்த மைக்கிலே ஆண்டவன் இருக்கிறான், அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ கும்பிடுவது கோயிலே தான் போய் கும்பிட வேண்டும் என்று இல்லை. கோயிலை கும்பிடுவது சுலபமாக இருக்கிறது, கும்பிடுகிறேன், அது வேறு. நீ எந்த பொருளை கும்பிட்டாலும் அதற்கூடாக இறைவன் உனக்கு கருணை செய்வான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் என்ற குரலுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது எழுதினார், அன்பார் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்த வடிவோடு விரைவில் தோன்றலின் என்று எழுதினார். நீ என்ன உருவத்தில் நினைக்கையோ அந்த உருவத்தில் வந்து நீ செருப்பான் நினைச்சு கும்பிடு, செருப்பு வந்து உன்னை காப்பாற்றும். ஏனென்றால் செருப்புலையும் கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லாத ஒரு ஊசி நுனி இருந்துட்டால் கடவுளுக்கு அது குற்றம். கடவுள் இல்லாத ஒரு ஊசி, எங்கள் வாத்தியார் தான் சொல்லுவார், ஒரு 10 ரூபா தாளை காட்டி இப்படி எடுத்து காட்டி கேட்பார், இந்த 10 ரூபாய்க்குள்ளே ஒரு இது 10 ரூபா 1 ரூபாயாண்டு கேட்பார். 10 ரூபா தாளை காட்டி இந்த 10 ரூபா 1 ரூபாயாண்டு கேட்பார். என்ன பதில்? 10 ரூபா 1 ரூபாயாண்டு கேட்டால் என்ன பதில்? இல்லைன்றது பதில். 10 ரூபா 10 ரூபா தானே, அது 1 ரூபாய் ஆக முடியுமா? அடுத்ததாக கேட்பார், 10 ரூபாய்க்குள்ளே 1 ரூபாய் இல்லையாண்டு கேட்பார். 10 ரூபா 1 ரூபாயாண்டு கேட்டால் பதில் இல்லை, 10 ரூபாய்க்குள்ளே 1 ரூபாய் இல்லையா என்று கேட்டால் பதில் இருக்குது. அதுபோலத்தான் கடவுள், இது கடவுளா என்று கேட்டால் இல்லை, இது கடவுள் இதற்குள் கடவுள் இல்லையா என்றால் இருக்கிறார். ஒவ்வொரு அணுவிலும் நின்று நம்மோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாகவும் நின்று கைப்பிடித்து அழைத்து போகிறான். அவன் அழைத்து போகிறான் என்பதை அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்வது மெய்யுணர்தல். அந்த மெய்யுணர்தலை படிப்படியாக நம்முடைய விஞ்ஞானம் எல்லாம் பிச்சை கேட்கிற அளவுக்கு நம் தத்துவ ஆசிரியர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை கல்வியாக படிக்காமல் தத்துவ ஞானமாக தேடத் தொடங்கினோமானால் பெரும் சொத்தை தேடலாம் என்று கூறி இன்றைய அளவிலே இதுதான் மெய்யுணர்தல் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.